நீங்க விட்டுட்டு போற வீட்டுல மட்டுமல்ல, நீங்க விட்டுட்டு போற காணியில மட்டுமல்ல, நீங்க விட்டு விட்டு போகக்கூடிய பேனண்டோல்லையும் அவருக்கு பங்கு இருக்குது. எதுல பங்கு இருக்குது? பேனண்டோல்ன்றா பென்ஸ் கார் இல்ல, ஒரு ரூபா அம்பேஷன் கொடுத்து வாங்குற பேனண்டோலிக்கிறே, அதுல பங்கு இருக்கு. குர்ஆன்ல சொல்றான், மிம்மா கல்ல அவ் கஸுர நஸீபம் மஃரூதா, நீங்க விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் சொற்பமானதாக இருக்கலாம், அற்பமானதாக இருக்கலாம். உலமாக்கள் சொல்றாங்க, வாப்ப பாவிச்ச ஷர்ட் இதுக்கும் ஒரு வலிவு இருக்குது, இதையும் விட்டு அந்த காசியும் அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்பட வேண்டும். குர்ஆன்ல இந்த சொத்து, இந்த லோவ, அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கணும் என்ற லோவ அப்படியே குர்ஆன்ல சொல்லி 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 எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு எச்சரிக்கை செய்றான். அந்த எச்சரிக்கையை அல்லாஹ் மூணே மூணு பாவத்துக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிற, மூணு பாவத்துக்கு. இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க, ஹாலிதீன ஃபீஹா, அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. அதுல ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க, இரண்டாவது யாரு? ஒரு முஸ்லிம கொலை செய்யக்கூடிய கொலை செய்தவங்க. ஒமன் கத்தல முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவنده கூலி ஜஹன்னம், அந்த ஜஹன்னத்தில் நிரந்தரமாக இருப்பான். மூணாவது அல்லாஹ் சொல்றான், வமையத தில்க ஹுதுதுல்லாஹ், அனந்தர சொத்து பங்கு வைக்கிற முறை அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுக்கு யாரு மாறு செய்வாங்களோ அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுல செஞ்ச துரோகம், அதுல செஞ்ச மாறுபாடு, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஒரு நாளைக்கு இதே இடத்தில் இன்ஷா அல்லாஹ் அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், இதனுடைய சட்டம் என்ன பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, இந்த விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கி வச்சிருக்கும். இன்றைக்கு வட்டி தெரியும் மக்களுக்கு, கலப்படம் தெரியும் மக்களுக்கு, இதுல வந்த கலப்படம் யாருக்குமே தெரியாது. அப்பா ஒரு மகன், அல்லாஹ் அந்த மகனுக்கு ரஹமத் செய்வானாக. மூத்த மனைவி சொல்லிட்டா, மாப்பட என் கணவன் சொத்தை பிரிக்கிறது சரி, என் கணவன் இரண்டாவது மனைவிக்கு கொடுக்கவே இல்லாம், கொடுக்கவே இல்லாம் அடமண்டா நிக்கிறான். பெண்கள் மகன் சொன்னாரு உம்மாட்ட போயிட்டு, உம்மா சாட்சியும் நீங்களும் என் மாப்பாட பொண்டாட்டி என்ற விஷயத்தில் எனக்கு ரெண்டு பேர் உண்டு தான். எப்படி மாப்பட பொண்டாட்டி என்ற தரஜாவில் நீங்களும் யாரு என்ற சாட்சி, மாப்பட பொண்டாட்டி சாட்சியும் ரெண்டு பேரும் உண்டு. குர்ஆன் என்ன சொல்லிருக்கிறதோ இதைத்தான் அமல் செய்வேன். இதுக்கு மேல் மிச்சமா உங்களுக்கு சொத்து வேணும் என்றா எனக்கு கிடைச்சிட பங்கு அப்படியே நீங்க எடுத்துக்கோ. இது விளையாடுவானம் யாரும் விளையாடுவானது எல்லாம். நானா தம்பிக்கு அனந்தர சொத்து எப்படி கொடுக்கணும்? இன்னைக்கு பொம்பளை புள்ள வாப்ப மவுத்து எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க, தங்கச்சி தாத்தமாருக்கு எல்லாம் வாப்ப கை நிறைய கொடுத்து எல்லாம் அனுப்பியாச்சு, மறுபடியும் இங்க வாரோண்டும் இல்ல. என்ன நீங்களா மார்க்கம் உருவாக்குறாக்கள்? நீங்க லோ மேக்கர்ஸ் ஆயிலட்டி. பாப்பா தங்கச்சி மாற தாத்தமாற பொம்பளை புள்ள எல்லாரையும் கை நிறைய கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டாங்க, அவங்க பெய்தாங்க, மறுவா அவங்கள குழந்தை உள்ளுக்கு போடவானும் நீங்க சுவர் ரொம்ப கூலா. ஏன்னா மேலுக்கு நுகாம சொல்றாங்க, மேலுக்கு நுகாம இல்ல உள்ளுக்கு பதறது, சுடுதண்ணி மாதிரி ஹார்ட் அடிக்குது. அப்படியே மச்சனை கொடுத்தா பிடிக்கும், மச்சனை கொடுத்தா பிடிக்கும், மச்சனை கொடுத்தா பிடிக்கும். சுபஹானல்லாஹ். குர்ஆன் குர்ஆன் ஆம்புல புள்ள பொம்புல புள்ளன்ற வித்தியாசம் அவங்களுக்கு பார்க்கலா? மகளை கொடுத்தாச்சு, தங்கத்தை கொடுத்தாச்சு, தாத்தவை கொடுத்தாச்சு, அவங்களுக்கு வித்தியாசம் பார்க்கலா? இறீங்க ஒன்று சொல்றேன், கொழும்பு நடந்த சம்பவம் உண்டு, பெட்டால இடம் தெரியும் பேரு தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாப்பக்க ரெண்டு புள்ள, சில கட்டங்கள்ல நாங்க சொல்லுவோம் தானே, நாய் நான் என்ன கடிச்சதுக்கு நான் செய்ய போறல கடிக்கல வைத்துங்களா, நான் உங்களை கடிச்சா நீங்க நாயை கடிச்சிடலே வாப்பா, உங்களோட வாப்பா ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டாரு, அந்த மிஸ்டேக் நீங்க கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாப்பா வாப்ப செஞ்ச மிஸ்டேக் வாப்ப தெரியாம செஞ்சிருக்கலாம், வாப்ப செஞ்ச மிஸ்டேக் கோபத்துல செஞ்சிருக்கலாம், வாப்ப செஞ்ச மிஸ்டேக் பிடிவாத செஞ்சிருக்கலாம், அது வாப்பா நல்லா பார்த்துக் கொள்ளட்டும். ஒரு கட்டத்தில்
ரெண்டு நானும் தம்பி, வேற பிள்ளைகள் யாரும் இல்லை. பெட்டாலத்தான் பெரிய ப்ராப்பர்ட்டி. என்ன அடைஞ்சுன்னு சொன்னா, தம்பிக்காரால் போனாரு படிக்கிறது இங்கிலாந்து போனவரு, அவர் ஒரு வெள்ளக்கார கிறிஸ்டியன் கேர்ள் இஸ்லாத்துக்கு வந்தோ எப்படியோ அந்த பிள்ளைய முடிச்சு கொடுத்தார். அவர் அங்க முடிச்சுக்கொள்ள வாப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு தம்பி கல்யாணம் முடிச்சுட்டாரு சொல்லி, உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சாரு சொல்லி, வந்த ஆத்திரத்துல வந்த கோபத்துல என்ன செஞ்சாரு தெரியுமா, லாயர்கிட்ட பேச்சு, முழு ப்ராப்பர்ட்டியையும் முழு சொத்தையும் முழு கடையையும் முழு காணியையும், இதான் பேசுற காணி துண்டு காணி, பெரிய காணி கேட்டால, இந்த காணி அப்படியே மூத்த மகன் பேர் எழுதிட்டாரு. எப்படி நானா கிப்பேன், நானா சொல்றேன் என்ன, அல்லா தரநாடினா கூறையே முடிச்சு கொண்டு தாரன் இதாப்பான் சொல்லு, அல்லா தரநாடினா கூறையே முடிச்சு கொண்டு தார ஜாய்க்கு மனுஷன் நினைச்சதாக. அப்படிப்பட்ட நானவ எல்லாம் எடுத்துக்கொண்டாரு, எல்லாம் எடுத்துக்கொண்டாரு. பாப்ப மவுத்து தம்பி ஜனாதாக்கு வந்தாரு, பங்கெடுத்தார், எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சது பிறகு தம்பியை கூப்பிட்டாரு. நானா கூப்பிட்டு சொன்னாரு, பாப்பா மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அந்த மிஸ்டேக்கை நான் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் எல்லாம் ஏற்கனவே லாயர்கிட்ட சொல்லித்தான் இருக்கிறேன், சரியா அறவாச அப்ளிக்க சொல்லி எல்லாம் பிரிச்சு இருக்குது, டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு வாங்க. பாப்ப செஞ்ச மிஸ்டேக் நீங்க கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. கவனமா இருக்கு இந்த விஷயத்துல, ஹராம் ஹலால் என்றது வட்டி மட்டுமல்ல, ஹராம் ஹலால் அனந்தர சொத்துல தங்கச்சிக்கு டாக்டர்க்கு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி சரியா பைத்தாகணும், நூலுக்கு பைத்தாகணும். இதே ஒரு அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தாலும் தேவை என்பதன் காரணமா சொல்றேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், முஃப்தி தக்கி உஸ்மானி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளி. எனக்கு உண்மையிலே நானும் அனந்தர சொத்து பங்கு வைக்கிற விஷயத்தில் நானும் எனக்கும் அல்லாஹ் ஒரு கொஞ்சம் அறிவு தந்திருக்கிறான், அது எனக்கும் நானும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுல வரக்கூடிய ஒரு ஆயத்துக்குரிய விளக்கத்தை சில கட்டங்களில் குரானுடைய சில ஆயத்துக்கு விளக்கம் உங்களுக்கு ஹதீஸ்ல குரான்ல கிடைக்க மாட்டாது, அல்லது புக்ல கிடைக்க மாட்டாது, சில மக்களுடைய வாழ்க்கையில தான் கிடைக்கும், சில மக்களுடைய வாழ்க்கையில தான் கிடைக்கும். அவர் சொல்றாரு, எனக்கும் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் அன்னைக்கு தான் கிடைச்சது. என்னண்டா அவருடைய வாப்ப மௌத்து முஃப்தி ஷஃபிசாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாப்ப மௌத்து, நான் நேற்று அவருடைய கிதாபை பற்றி சொன்னேன், மாரிஃபுல் குர்ஆன், மாரிஃபுல் குர்ஆனுடைய ஓத்தர் மௌத்தாகிட்டாரு, பாகிஸ்தானுடைய முஃப்தி ஜனாசா அவ ஜெனரல் ஜியாவுல் ஹக் தான் தூக்கி கபர்ல வச்சாரு, ஜனாசா அடக்கி ஆச்சு. அன்னைக்கு மக்ரிபுக்கு பிறகு இந்த முஃப்தி ஷஃபிசாபுடைய உஸ்தாத் அல்லது ஜிக்ருடைய தரீக்கத்துடைய ஷேக் டாக்டர் அப்துல் ஹையன் சொல்லக்கூடியவர் அங்க அங்க தங்கி இருக்கிறார், மையத்துக்கு வந்தவர் மதரசாவில் தங்கி இருக்கிறார். அசர் மகரிபுக்கு பிறகு சொன்னாராம், தகி உஸ்மானிய கூப்பிட்டு ஜனாசாவுடைய மகனை கூப்பிட்டு, சரியான தலைவலியாக இருக்குது, தானா அதாவது மருந்தேவி மீது தான் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி நேர ஓடி போன வாப்பட ரூமுக்கு. வாப்பட ரூமுல கந்த என்னைக்குது மருந்தெல்லாம் வச்சு பாக்ஸ் இருக்கு, என்ன சொல்றதுக்கு அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்தாரு பெனடோல் மருந்து, உணர்ந்து கையில கொடுத்தாரு, இது வாப்பா பாவிச்ச மருந்து, இது தலைவலிக்கு நிச்சம் நல்ல, இதை பாவிக்கணும்னு சொல்லி அவர் சொன்னாராம், இது அனந்தர சொத்தலையா, இதை நான் எப்படி குடிப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான், மிம்மா கல்ல அவ் கஸுர, ஒரு ஜனாதா விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் பெரிசாக இருக்கலாம் சிறீசாக இருக்கலாம், அனைத்திலையும் அனைவருக்கும் பங்கு இருக்குது, இதை நான் குடிக்கிறதுக்கு உங்க எல்லாருடைய அனுமதியும் எனக்கு வேணும், எனவே இது கஷ்டமான வேலை, இதை கொண்டு வச்சிருந்த. எனவே வாப்பட சொத்த வாப்ப பாவிச்ச கட்டில் ஞாபகார்த்தத்துக்கு வரட்டுமே, ஞாபகார்த்த கதையில இஸ்லாத்தில் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, சுபஹானல்லாஹ், பாய் ஃப்ரெண்ட் மௌத்தாகிட்டாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறது, அவருடைய டி ஷர்ட் ரெண்டு அனுப்பி போடுச்சிருக்கு, அவ்வளோ காலம் அட்வான்ஸ். இப்ப சோ அட்வான்ஸ் ஆன காலம், அவங்களும் ரைஸ் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, டி ஷர்ட் ரெண்டு வேணும் எனக்கு, துனியா இதுதான் துனியா. இப்ப ஒரு மனைவியினுடைய சொத்து இப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. மூணாவது ஒன்று தான் பணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஹக்கு தான், மனைவிக்கு நாங்க இருப்பிடம் கொடுப்போம், என்ன கொடுக்கணும், லொஜிங், இருப்பிடம், எங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லையா, எங்க கொடுக்கணும், சுபஹானல்லாஹ்.
ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை. கபில் துன்னிக்காக சொல்றது சோ ஈஸி, கபில் துன்னிக்காக சொல்றது சோ ஈஸி. அது கபில் துன்னிக்காகவா கபில் து நிக்கங்காவா தெரியா, கபில் து நிக்காக சோ ஈஸி. அதுக்கு பிறகுள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை. அதுல ஒன்று தான் அல்லாஹ் சொல்றான், அஸ்கினூஹுன்ன மின் ஹைஸு சகந்தும் மின் புஜுதிக்கும், உங்களோட சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு நீங்க வீடு கொடுக்க வேண்டும், இருப்பிடம் கொடுக்கணும், செல்டல் கொடுக்கணும், ஊடு கொடுக்கணும். அவட வாப்ப வீட்டுல எப்படி இருந்தா அல்ல, உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க அவங்களுக்கு ஊடு கொடுக்கணும். உங்களுக்கு கொழும்பு செவன்ல ஊடு கொடுக்க வசதி இருக்குதா, நீங்க கொழும்பு செவன்ல அவ உட்கார வச்சுட்டா வேணும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு வசதி இருக்குது தெய்வலையில ஒரு ஏரியாவில போயிட்டு சாதாரண பிளேஸ்ல உங்களுக்கு அவ வச்சேதமா அங்க வச்சுட்டா வேணும். ஊடுன்னு செல்லக்குள்ள நீங்க யோசிக்க கூடாது, மூணு பெட்ரூம் இருக்கணும், நடுவில் ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கணும், அங்கல மூணு கார் பார்க் பண்ணணும், அங்கல ரேஸ் ஓடுறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு, நபியினுடைய ஆரம்ப காலத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக இருந்தாங்க. நபியினுடைய பிந்திய காலத்துல நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள், 11 பேருக்கும் 11 வீடு கொடுத்திருந்தாங்க, 11 பேருக்கும் சொந்த வாகனம் இருந்துச்சு. அந்த 11 பேருடைய அநேகமான ஆட்கள வீட்டுல வேலைக்கு ஆள் இருந்தாங்க. வேலைக்காரன் பேர் மரியா ரலி அல்லாஹு தஆலா, வீடுகள்ல வேலைக்கு சேவன் கேள் வச்சிருந்தாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நபியினுடைய பிற்காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள, சும்மா மௌத்தாகல்ல, சும்மா மௌத்தாகல்ல, நபி மௌத்தாகக்குள்ள தந்த மனைவிமாருக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை வச்சிட்டு மூத்தாங்க. சொன்னாங்க பைத்துல் மாலுக்கு என் மனைவிமாருக்கு நஃபகா செலவுக்கு பணம் பைத்துல் மால் கொடுப்படுக்கணும், என் மனைவிமாருக்கு ஜகாத்து ஹராம், ஜகாத்து வாங்க இயலாது, ஆனா அவங்களுடைய பைனான்சியல் ரிக்வயர்மெண்ட் எல்லாம் பைத்துல் மாலால பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நான் எப்படி கண்ணியமானவனோ இதே போல என் குடும்பம் எனக்கு கண்ணியமானது, நான் எப்படி கண்ணியமானவனோ இதே போல என் குடும்பம் என் மௌத்துக்கு பிறகும் எனக்கு கண்ணியமானது. நாங்க நினைச்சோம் நாங்க இருக்கும் வரைக்கும் செஞ்சுட்டு பேசிடுவோம் அப்பா, அதுக்கு பிறகு வாரத்தை அல்லாஹ் பார்க்கட்டும், அல்லாஹ் தான் எல்லாம் பார்க்கிறது. அப்படின்னா நீங்க கல்யாணம் முடிக்க தேவையில்லை, கல்யாணம் முடிக்காமலே புள்ள உலகத்தை நீப்பாங்க இன்ஷா அல்லாஹ். என்ன அல்லாஹ் தான் எல்லாம் பார்க்கிறது, அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. உலகத்தில் விதவைகள் தலாக்கு சொல்லுவதாக இருந்தாலும் முறையாக தலாக்கு சொல்லப்பட வேண்டும். கல்யாணம் முடிக்கிறீங்க முறையா முடிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸ்கினூஹுன்ன மின் ஹைஸு சகந்தும் மின் புஜுதிக்கும், இருப்பிடம் கொடுங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்துர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்கும்ன, நபியினுடைய வீடுகள், நபியினுடைய வீடுன்னு சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல, லா தத்குலு புயூதன் நபி சொல்லியிருக்கிறான். ஆனா உடத்துல சொல்றான் புயூதிக்கும்ன, உங்களுடைய வீடுகள், நபியினுடைய மனைமார பார்த்து சொல்றான் உங்களுடைய வீடுகள். நபி மௌத்தானதுக்கு பிறகு அனந்தர சொத்துக்கள் எதுவுமே பங்கு வைக்கப்படல, ஆனா நபி மௌத்தானதுக்கு பிறகும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாஹா தன் வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க, தன் வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இது முதலாவது. இரண்டாவது இன்னும் ஒன்று நீக்குது, மனைவிக்கு சொந்த ஊடு எப்ப கொடுக்கணும் வாப்ப சொல்லுவோம். அநேகமானவங்க ஊடு கொடுக்கறது தெரியுமா, அநேகமானவங்க எப்பயுமே ஊடு கொடுக்கறது சொல்லுமா, எப்ப ஊடு கொடுப்பாங்க பேசுங்களேன் கொஞ்சம், எங்களை பேசினா தான் நல்லா இருக்கும். கல்யாணம் முடிச்ச முந்தியா நல்லா இருக்கு, மாமி மாமா உட்காந்துருவாப்பா. எங்கட பழக்கத்தில் எப்ப நாங்கள் கொடுக்கோம், மனைவிக்கு எப்ப கொடுப்பாங்க, பிள்ளையெல்லாம் பெருத்துட்டு நோன ஒரே பர பர, பிள்ளையோட மகள்கிட்ட கல்யாணம் எடுக்கணும் ஊடு கட்டுறது இல்லையா, மகள்கிட்ட கல்யாணம் எடுக்க ஊடு கட்டுறது இல்லையா, மகள்கிட்ட கல்யாணத்துக்கு தான் இவர் ஊடு கட்டுறது, இவர் நினைச்சது இவரே கட்டுற, இவரைக்கு இல்லாத கட்டுற மருமகனுக்கு. எந்தக்கு நீங்க பள்ளியிலேயோ ரோட்டிலேயோ தெருவிலையோ ஜூலையோ தமிழ் துணிக்காக சொல்றீங்களோ அன்றைக்கு உங்களோட ஊடு அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்க செல்லோட உங்களை மாமாவோட கையை பிடிச்சோடனே மாமா கபில் துணிக்கா சொன்ன சரிதான், என் வீட்டு அட்ரஸ் இது, இந்த ரோட்ல இந்த கபிரிஸ்தான் ரோட்ல இத்தனை நம்பர் ஊடு, என் ஊடு உங்களோட மகளை குழந்தை இங்க டிராப் பண்ணிடுங்க. யாருக்கு சொல்லணும், அந்த ஊடு உங்களோட வாப்பா ஊடு இல்ல, யார்ட ஊடு,